வணக்கம். புதுவை ஜிப்மரில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உபகரணங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் விழா மத்திய அரசின் சுகாதாரத்துறை செயலர் கேசவ் தேசி ராஜு தலைமையில் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை தேசிய நிறுவனமாக தரம் உயர்த்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1100 படுக்கை அறை வசதிகளுடன் கட்டப்பட்ட மாணவர் விடுதி திறப்பு விழா, கடலோர பாதுகாப்பு படை வீரர்களுக்கான உடல் நலத்திட்ட துவக்க விழா, எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் ஆகியவற்றை நவீன முறையில் எடுப்பதற்காக 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட நவீன உபகரணங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் வரவேற்று பேசிய விழாவில் மத்திய அரசின் சுகாதாரத்துறை செயலர் கேசவ் தேசி ராஜு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு முன்னிலையில் மாணவர் விடுதியை திறந்து வைத்து நவீன உபகரணங்களை இயக்கி வைத்தார். விழாவில் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பணியாணை வழங்க கோரி அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மேற்கொண்ட காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் பங்கேற்று வாழ்த்து பேசினார். புதுவை அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் பணியாணை வழங்கிட வலியுறுத்தியும் தலைமை தபால் நிலையம் எதிரில் கூட்டமைப்பு தலைவர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் சீதாராமன் துவக்கி வைத்தார். திரளான நிர்வாகிகள் ஆசிரியைகள் கலந்து கொண்ட போராட்டத்தில் சம்மேளன கௌரவ தலைவர் சி எச் பாலமோகனன், நிர்வாகிகள் நமச்சிவாயம், சீதாராமன், மோகன கிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். அவர்களது போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன், துணை அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி ஆகியோர் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பேசினர். தேர்தல் விதி தெரியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வசைபாடுவது கண்டனத்திற்குரியது என்று பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், புதுவையில் பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் சேவையை துவங்கி பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சுவர் விளம்பர செலவினத்தை வேட்பாளர் கணக்கில் சேர்க்க வேண்டும், சின்னத்தை முடக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். 4 முறை தேர்தலில் போட்டியிட்ட அவர் தேர்தல் நன்னடத்தை விதி பற்றி அறியாமல் இருப்பது கேலிக்கூத்தாக உள்ளது என்று அவர், மேலும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தேதியை அறிவிக்கும் போதுதான் விதி அமலுக்கு வரும், எனவே அன்பழகன் விளம்பரத்திற்காக பேசக்கூடாது, மேலும் பாமகவினர் சொந்த செலவில் விளம்பரம் செய்கின்றனர், ஆனால் தமிழகத்தில் மக்கள் வரிப்பணத்தில் 40 நமதே என இரட்டை இலை சின்னத்துடன் சுவர் விளம்பரம் எழுதியிருப்பதை எந்த கணக்கில் சேர்ப்பது என்று வினவிய அனந்தராமன், தொடர்ந்து அரசு பேருந்துகளில் இரட்டை இலையை வரைந்த பிரச்சினை உயர்நீதிமன்றம் வரை சென்றிருக்கும் நிலையில் பாமகவை அன்பழகன் வசைபாடுவது கண்டனத்திற்குரியது என்றார். மேலும் புதுவையில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் மாநில சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஆகிய துறைகள் நோய் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மேலும் காலி மனை வரி அரசு சொத்து மதிப்பிலிருந்து 0.5% வசூலிக்கப்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர், எனவே காலி மனை வரி நடைமுறை சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும், இல்லாவிடில் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் 40வது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னையின் அறை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் 40வது நினைவு தினம் நேற்று 17ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அன்னை தங்கியிருந்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. மேலும் சிறப்பு தியானம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் நின்று அன்னையின் அறையை தரிசித்தனர் மற்றும் அவரது சமாதியில் மலர்கள் வைத்து வணங்கி தியானம் செய்தனர். விழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பங்கேற்று அன்னையின் அறையை தரிசனம் செய்தனர். புதுவை கடற்கரை சாலையில் பேபிசாரா இல்லத்தின் சார்பாக நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளின் உரிமையை காக்க என்ற விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்திய அரசு சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்கல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமையை காக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் நடைபெறும். அதுபோன்று புதுவை பேபிசாரா இல்லம் சார்பில் கடற்கரை சாலையில் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளின் உரிமையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திய பேரணியில் சிறப்பு விருந்தினராக பயோ நிறுவனத்தின் மேலாளர் துரைராஜ், தனியார் பள்ளி இயக்குநர்கள் சந்திரமௌலி, வள்ளி, பேபிசாரா இல்ல தலைவர் ஸ்டீபன் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பாரதி பூங்காவை சென்றடைந்தது. புதுவையில் திரு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் அகல் விளக்கேற்றி விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனா்.
திருக்கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு புதுவையில் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நினைத்து விரதமிருந்து மாவிளக்கு கொழுக்கட்டை செய்து சாமிக்கு படைத்தனர். பின்னர் மாலையில் சந்திர தரிசனம் செய்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பின்னர் தங்கள் இல்லங்கள் மற்றும் தெருக்களில் அழகிய கோலமிட்டு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். இதனால் புதுவை வீதிகள் யாவும் ஜெகஜோதியாக காட்சியளித்தன. மேலும் விழாவினை முன்னிட்டு சிறுவர்கள் சிவனின் தீப்பிழம்பை நினைவூட்டும் வகையில் பனைப்பூக்களால் ஆன கார்த்தி பூவை சுற்றினர். அதனை சுற்றும் பொழுது அழகுடன் காட்சியளிக்கும் அந்த தீப்பிழம்பே சிவனாகும். மேலும் தீயை சுற்றும்போது அதன் முதலும் முடிவும் நமக்கு தெரியாது. அது அடிமுடி காண முடியாத சிவன் என்பதனை உணர்த்தும். எனவே ஐதீக முறைப்படி கார்த்தி சுற்றியும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்கள் தீப திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பரனார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மலர் மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பரனாரின் 77வது நினைவு நாள் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு சட்டசபை எதிரில் உள்ள வஉசி சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, அரசு கொறடா நேரு உள்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதுபோன்று வஉசி இளைஞர் பேரவை சார்பில் செக்கெடுத்த செம்மல் வஉசியின் சிலைக்கு நிறுவன தலைவர் அசோகன் தலைமையில், செயலாளர் மதன், பொருளாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் VCC நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் மலர் மரியாதை செலுத்தினர். புதுவை நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்களுக்கான சமூக நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் பயிலரங்கை கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை நாட்டு நலப்பணித்திட்டம் மற்றும் ராஜீவ்காந்தி இளைஞர் மேம்பாட்டு தேசிய நிறுவனம் சார்பில் திட்ட அலுவலர்களுக்கான சமூக நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் குறித்த பயிலரங்கம் திட்ட மாநில இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா கலந்து கொண்டு பயிலரங்கை துவக்கி வைத்து திட்ட அலுவலர்களின் செயல்திறனையும் சேவை மேம்பாட்டையும் ஊக்குவித்து நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர் மேம்பாட்டிற்கும் அது வழிவகுக்கும் என்று எடுத்துரைத்தார். தொடர்ந்து தேசிய நிறுவன பயிற்சியாளர் அன்பு கவிதா துவக்க உரையாற்றிய நிகழ்ச்சியில் காரைக்கால், மாஹே, ஏனம், புதுவையைச் சேர்ந்த 40 திட்ட அலுவலர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். புதுவை திருக்கனூர் அருகே குட்டையில் தவறி விழுந்து 3 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை திருக்கனூர் அருகே உள்ள குமாரபாளையம் முத்துக்குமார் என்பவரின் 7 வயது மகன் அபினேஷ், அவரது வீட்டுக்கு வந்த உறவினர் கோவிந்தனின் மகன் விஷால் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பவன்குமார் என்பவரின் மகன் கரண் ஆகிய 3 பேரும் அங்குள்ள திறந்த வெளியில் கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க சென்றனர். பின்னர் அருகிலிருந்த செங்கல் சூளைக்காக மணல் எடுத்த பள்ளத்தில் தேங்கிய மழை நீரில் குளித்தனர். ஆழம் தெரியாமல் குதித்ததால் மூவரும் நீரில் மூழ்கினர். அப்போது அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்கள் ஓடி வந்து சிறுவர்களை மீட்டு மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அபினேஷ், விஷால் இருவரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தார். மற்றொரு சிறுவன் கரண் உசிட்டேரி அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டான். 3 சிறுவர்கள் மரணமடைந்த தகவல் தெரிந்த துணை சபாநாயகர் TPR செல்வம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏ.பி. வீரராகவன் மற்றும் பலர் மருத்துவமனைக்கு சென்று உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினர். 3 சிறுவர்களின் உறவினர்களும் மருத்துவமனையில் திரண்டு அழுத காட்சி காண்போர் நெஞ்சையை உலுக்கியது. ஒரே நேரத்தில் குட்டையில் மூழ்கி 3 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பாகூர் பகுதியில் வனத்துறையின் செயல்பாடுகளை அமைச்சர் தியாகராஜன் ஆய்வு செய்தார் மற்றும் பயிற்சிக்காக புதுவை வந்துள்ள ஆந்திர வனச்சரகர்களிடம் உரையாற்றினார். புதுவை பாகூர் ஏரிக்கரையில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் சமுதாய காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நட்டு பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் கரையினை பலப்படுத்தவும் மண் அரிப்பினை தடுக்கும் வகையிலும் பறவைகளின் வரத்தினை அதிகப்படுத்தவும் ஏரியின் எழிலை கூட்டவும் நீர் கடம்பு, நீர் மருது, கடம்பு, புலி, கொடுக்கா புலி, வாகை போன்ற சுமார் 5000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. வனத்துறையின் இத்தகைய செயல்பாடுகளை கண்டறிய பயிற்சிக்காக ஆந்திராவிலிருந்து 41 வனச்சரகர்கள் புதுவை வந்துள்ளனர். பயிற்சிக்காக வந்துள்ள ஆந்திர வனச்சரகர்களிடம் வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் உரையாற்றினார் மற்றும் பாகூர் ஏரியில் வனத்துறையினரின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அப்போது வன பாதுகாவலர் செந்தில்குமார் துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சரிடம் விளக்கினார். நிகழ்ச்சியில் வனத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை விழியனூரில் உள்ள குலாளர் மரபினருக்கு சொந்தமான மடத்தை மீட்டு தரக்கோரி தென்னிந்திய குலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் உண்ணாவிரத அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை விழியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள குலாளர் மரபினருக்கு சொந்தமான மடத்தை சரியான பராமரிப்பு இல்லாததால்
குளாளர் மரபினர் பயன்பெற முடியாமல் வேறு சிலர் அனுபவித்து வருவதாகவும் அதனை மீட்டு தர கோரியும் பலகட்ட போராட்டங்கள் நடத்திய குளாளர் சங்கத்தினர் விளினூர் தென்கோபுர வீதியில் உண்ணாவிரத அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் ஏழுமலை தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தை கௌரவ தலைவர் வெங்கடேசன் துவக்கி வைத்தார். போராட்டத்தில் திரளான குளாளர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு சொந்தமான இடத்தை மீட்டு தர கோரியும் எதிர்காலத்தில் அந்த இடத்தை தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உரிய இடமாக அமைத்து தர கோரியும் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு புதுவை கோவில்களில் சிறப்பு வழிபாடும் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. மேலும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் ஏற்பட்ட அகந்தையை அழிப்பதற்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக திருவண்ணாமலையில் காட்சியளித்த நாள். எனவே இந்நாளில் சிவபெருமானையும் முருகனையும் நினைத்து தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதன்படி புதுவையில் உள்ள கோவில்களில் தீப திருநாளை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடும் தொடர்ந்து கம்புகளையும் பனை ஓலைகளையும் கொண்டு கோபுரம் போல் அமைத்து சொக்கப்பானையை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுபோன்று விளினூர் அருகே சாமிநாத தோட்டத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் கோவிலில் 70 அடி உயரத்தில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது. மேலும் பெருமாள்புரத்தில் உள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் தேர்பவனியும் தீபம் ஏற்றி சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதுபோன்று விளினூர் ஏழை மாரியம்மன் கோவில், புதுவை கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில், காலத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சொக்கப்பானை கொளுத்தி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து சொக்கப்பானை எரிந்து முடிந்த சாம்பலை எடுத்து நெற்றியில் இட்டுக் கொண்டனர். சீனாவில் காவல் நிலையத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஏற்பட்ட சண்டையில் 2 போலீசார் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டனர். சீனாவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டி ஜின்ஜியாங் மாகாணம் அமைந்துள்ளது. இந்த மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி துர்கிஸ்தான் இஸ்லாமிய அமைப்பு போராடி வருகிறது. இந்த அமைப்பினர் பல்வேறு நாச வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜின்ஜியாங் மாகாணம் கஷ்கார் பகுதி காவல் நிலையத்தின் மீது திடீரென்று இந்த அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதில் 2 போலீசார் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசார் நடத்திய பதிலடி தாக்குதலில் 9 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க ஏஜேகே நியூஸ் புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.